ரவுண்டு மேட்ச்சு, மேட்ச் பிட்வீன் நத்தம் வெர்சஸ் தூத்துக்குடி. டாஸ் வின் பண்ணி தூத்துக்குடி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவரு, 4 பவுலரு, முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே. நத்தத்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே ஸ்டெக்கில் கௌதம், கனகு நான் ஸ்டெக் செஷனில் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாலா வந்திருக்காங்க. பவர் பிளே ஓவர் முதல் பந்து, நல்ல பந்து போட்டிருக்காரு. ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டே ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஓவரில் ஸ்டெக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கனகு, முதல் பந்து ரிவர்ஸ் மேலப்பட்டிருக்கு. தேர்ட் பால் சரியா படல, ஐயோ பந்துக்கு வரல. ஃபீல்டர் அதில் ஒரு ரெண்டு எடுக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் கோட் ஷா, டீம் ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராரு. போன பால் கணிச்சிருந்தா அது கேட்சாக மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். சரியாக எடுக்கலை, கணிக்க முடியல ஹைட் இருந்தப்போ. ஸோ இந்த பால் லோ ஃபுல் டாஸாக தெளிவாக லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. மிட் ஆஃப் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. லாஸ்ட் ஒரு இன்னிங் மறுபடியும் லோ ஃபுல் டாஸ், பவுலர் தலையை தாண்டி போகுது. நாளா எஸ் கையில் போட்டு வெளில போயிருக்கு. 4 பேக் டு பேக் 2 லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில், அதுவும் நேருக்கு நேராக போயிருக்கு. இந்த பவுண்டரி விடாமல் எடுத்து விடுவாங்க. சிங்கிள் ரொம்ப க்ளோஸில் ஓட போகிறாங்கன்னு தோணுது. ஐயோ ஐயோ எடுத்தறிஞ்சிருந்தா கௌதம் கோட விக்கெட் கிடச்சிருந்துருப்போம். 2 இந்த பந்தில், முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13, விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. ஸோ செகண்ட் ஓவர், செகண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவருக்கு எஸ்எக்கே வந்திருக்காங்க. செக்ல கௌதம் ஃபஸ்ட் ஒன் நேராக தூக்கி காலில் நல்ல வேகத்தில் வந்துச்சு. இதுலேயும் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸாக ஓடுறாங்க. செகண்ட் ஒன் இஷ்டத்துக்கு நேராக வந்த பந்து, மேலப்பட்ட உடனே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க லெக் பை இருக்க காரணத்தினால. தேர்ட் பால் கிராஸ் போனாருங்க, கீப்பர் கைக்கு வந்துருக்கு. மேக்ஸிமம் மேலப்பட்டு பயில் இருக்க ரன்னெல்லாம் பெருசாக கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. தூத்துக்குடி பேட்டில் ஆட விடாத வரைக்கும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஃபோர்த் ஒன் ஒன் கையை விரிஞ்சு யார் கடலத்தில் விட்டுருக்காரு, டீப்லேருந்து வரணும். சிங்கிள் கிடச்சிருக்கு. போன பால் வைட்டு ரீபால், இந்த பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்து ஒயிடு போச்சு. போன பால் இந்த பால் ஸ்லோவாக போட்டார், அப்படியே கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. போன பால் ஒயிடுக்கு காரணம் ரொம்ப எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்தாரு, அது அப்படியே மாற்றி செம்ம ஸ்லோவாக போட்டார். மேலப்பட்டு ஒரு பைட் ஒரு சிங்கிள் இருக்கிறாங்க. பவர் பிளேயில் லாஸ்ட் ஒன் ஷாட், குட் ஷாட், தெளிவான அடி, தலையை தாண்டி போகிற ஆறுங்க. இந்த ஆர்க்குக்கு தான் வெயிட் பண்ணார், கரெக்டாக மாட்டிச்சு கடைசி பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஓவர் ரஃபேல் வந்திருக்காங்க. இது வரைக்கும் விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க அத்தம். அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர். முதல் பந்து மாசாம கேரி, கீப்பருக்கு பால்க்கு அப்படியே லெக்கட்டுற மாதிரி வெளியே வந்துச்சு. செகண்ட் ஒன் ரிவர்ஸ் கணக்கு, ஸ்டிக்கை தட்டி தூக்கிட்டே இருங்க. லெக் ஸ்டம்பை பார்த்து செம்மையாக சொருவினார். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இங்கே பிரவீன் வராங்க. போன பால் ஆயிடு. ஸோ தேர்ட் பால் ரீ, இது ஸ்டம்ப் லைனில் சொருவை தான் பார்த்தாரு. வைடிஷ் லாங் ஆஃப், இங்கே ஃபீல்டர் இருந்தும் அவர்கிட்ட போயிருக்கு. சிங்கிள் ஃபோர்த் ஒன் ஸ்டேக்கில் கௌதம், ஹேட்ஸ் ஐயோ குட் ஸ்டாப், நல்ல ஸ்டாப் இங்கே. ஜெயசீலன் ஃபீல்டர் சிங்கிள் அதில். அடுத்த பந்து பிச்சர் வந்து செம ஓன்ஸ் கிடச்சிருக்கு, நல்லா விலக்கி போகிறார் ஆஃப் சைட்லேயே. ரஃபேல் டு பிரவீன், அடுத்த பந்து சரியாக அப்பாடில், கேட்சும் கேரி ஆகாது, குத்த விட்டு பிடிக்கணும். எஃபர்ட் பெருசாக இருந்துச்சு, பவுலர் தந்து அவ்வளோ தூரம் பவுலிங் போட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டார். சிங்கிள் அதுலேயும் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 28, இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க நத்தம். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே பாலா போட வந்துருக்காங்க, அவருக்கு இது 2வது ஓவர். ஃபஸ்ட் ஒன் ஷார்ட், குட் ஷார்ட், கவர்ஸில் அவங்க செம கேப்புங்க, பெரிய கேப்பு, பெருசாக கவர் வேறு பண்ணும் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஃபீல்டிங் காரணமாக இங்கே 2வது ஆக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஸ்டில் பிரவீன், ஷார்ட், குட் ஷார்ட், அந்த ஃபீல்டர் கவரில் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவருக்கும் கவருக்கும் நடுவில் ஓடிக்கிட்டு இருக்காரு. அடிச்சா விக்கெட், ஐயோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிடுச்சு 2 இதுலேயும். தேர்ட் பால் கட்டவே பார்த்தாரு, பேட் பட்டுந்தா தெரிஞ்சு போயிருக்கும் பின்னாடி. டாட் பால் ஆகியிருக்கு. பாலா டு பிரவீன், ஷட்டா போடப்பட்ட பந்து புல் பண்ணியிருக்காரு. சான்ஸ் கேட்சுக்கு தான் அதிகம், தெளிவாக எடுத்துருக்காங்க. ஸ்கொயர் லெக்கில் கையில் விழுந்து போச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய நியூ பேட்ஸ்மென் கலை வராங்க. பாலா டு கலை, அவருடைய முதல் வந்து ஸ்கூப்புக்கான முயற்சி மேலே போனார். டாட் ஆகிருக்கீங்க,
லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்டப்போ அந்த ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி புல் பண்ணிக்காரு. இதுவும் கையில் ஒரு வாய்ப்பு. ஐயோ யோ கேட்ச் ட்ராப்பு, அவங்க கேட்ச் நின்னேட்டாங்க. எப்படி இந்த விக்கெட் இந்த வந்தில் போக வேண்டியது இருந்திருக்கு, ரன் அவுட் முடியாமல் போகுது. விக்கெட்டுக்கு அப்புறம் அவர்கள் நியூ பேட்ஸ்மேன் இங்கே மோகன் வராங்க. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 33 வரைக்கும் 3 விக்கெட் இருக்காங்க நத்தம். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் ரஃபேல் போட வந்திருக்காங்க அவருக்கு. ரெண்டாவது ஒரு சிக்கல கௌதம் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பாட்டம் முட்டு மொரட்டு ஹிட்டு ஷார்ட் பவுண்ட்ரியை டார்கெட் பண்ணிட்டாருங்க. ஆறு அங்கே செகண்ட் ஓவரில் சரியா படல, பள்ளிக்கு பள்ளி கேட்ச் டேக்கன். ஆறு அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமளக்க செஞ்சிட்டாங்க. முக்கியமாக உதமோட விக்கெட் இந்த மேட்சில் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்க போது அவரோட விக்கெட் எடுத்தது. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பாரதிய மிஸ்டேக்கில் தேர்ட் பால் ஓவரில் அண்ணன் முதல் பந்து சரியாக படல, கேப்பில் விழுவும் கண்டிப்பாக கேட்ச் கிடையாது. ரெண்டு எடுக்க பார்ப்பாங்க இதில். ரஃபேல் டு பாரதி ஃபோர்த் ஒன் ஒயிட்டுக்கான அப்பீல் இருக்குது. டாட் பால் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் ஓவரில் த்ரூ தி லைன் தூக்கியிருக்காரு ஃபீல்டரால் கவர் பண்ண முடியாமல் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு நாலு. லாஸ்ட் ஒன் ரஃபேல் ஓவரில் மோசமாக எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. டாட் ஆகிருக்கு, டாட்டோட ஓவர் முடிக்கிறேன். அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 45, 4 விக்கெட் விட்டுருக்காங்க. ஃபைனல் ஓவரோட முதல் பந்து கேப்பில் விழுவோம்னு நினைக்கிறேன். எஸ் டீப்புக்கு போன காரணத்தினால ரெண்டு ரெடியாக இருந்தாங்க, ஓட்டாங்க பாரதி அண்ணன். மோகன் மோகன் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து சரியாக படல, கையிலே விழுவும். ஐயோ கேட்ச் ட்ராப், எதிர்வெயில் காரணமாக என்னன்னு தெரில பாலா கையில் விழுந்துச்சு. கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு, சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டெக்கில் பாரதி அண்ணன் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர், ஈஸி ரன் அவுட் ஆகுமான்னு பார்த்தா எஸ் ரன் அவுட் அங்கே. பார்த்திங்க ஃபோர்த் ஒன் ஓவரில் ரிவர்ஸ்க்காக அமைச்சு நேராக தூக்கி மேலே லெக் பை சிங்கிள் ஒன்று எடுக்கிறாங்க. ஸ்டெக்கில் நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒரு மீனிங் ஷா தரையோடு ஆடிருக்காரு. வைடி ஸ்ட்ராங் ஆஃப் எடுத்து வரத்துக்குள்ள ரெண்டு எடுக்க பார்க்குறாங்க. இதுவும் ரன் அவுட்டா, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ரெண்டு இங்கே லாஸ்ட் ஒன் முக்கியமான வந்து ஷா துரத்தி ஆடினாருங்க. ஆளே இல்லாத பக்கம் தட்டினா நாலு தட்டி விட்டேன் பாருங்க. நாலு அடிச்சு இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச நத்தம் 55 அடிச்சிருக்காங்க. இப்போ 56 தேவை, 36 வந்துல தூத்துக்குடிக்கு டார்கெட். தூத்துக்குடியோட ஓப்பனிங் பேர் சேம் பேர் வராங்க. ஓப்பனிங் பேர் சொன்னால் ஸ்டேக்ல ஸ்டீவ், நான் செகசனில் ஜெயசீலன். இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பாரதியான. செகண்ட் இன்னிங்ஸு முதல் பவர் பிளே ஓவர், ரெண்டு ஃபீல்டு வெளியே நிற்கணும். லாங்கான் மற்றும் டீப் மின் விக்கெட் வச்சுருக்காங்க. முதல் பந்து ஓ கட்டட பார்த்தாரு, பால் எதிர்பார்த்த விட ஸ்கிட்டாகி வந்துருச்சுன்னு சொல்வேன். செகண்ட் ஒன் சரியாக படல, பட் இன்ஃபீல்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுது. நாலுங்க எஸ் எக்ஸ்ட்ரா கவரில் நாலு கொண்டு வர்றாரு. செகண்ட் பால் ஆஃப் த ஓவர்லே, தேர்ட் பால் ஓவரில் ஓ பிக் ஸ்விங், எக்ஸ்ட்ரா கவர் மேலாம் தூக்க பார்த்தாரு. ஃபோர்த் ஒன் சரியாக படல, பட் கேப்பில் தரையோட போது சிங்கிள். ஸ்டெக்கில் ஜெயசீலன் அவர் பிடிக்கிற முதல் பந்து தரையோட போயிருக்கு. கவர்ஸில் ஃபீல்டு வச்சுருந்தாங்க, டக் கவர்ஸாக ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவருக்கு போயிருக்கு. டீப்புக்கு போயிருக்கு சிங்கிள். கடைசி வந்து மறுபடியும் எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து விழுவலை, புல்லுக்கு போனாங்க. அவ்வளோ பெரிய பவுன்ஸ் எடுக்க டாட்டோட ஓவர் முடிகிறாங்க. முதல் பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6, விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க தூத்துக்குடி. செகண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போடுறாங்க. முதல் பந்து நல்லா வைடு ஒட்டி போட்டார். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் அப்படியே தூக்கி விட்டார். பவர் பிளேங்கிற காரணத்தினால மினிமம் 4 இல்லை 6 ஆறு போயிச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த பந்து 6க்கு அப்புறமா ஐயோ கேட்சுக்கான வாய்ப்புங்க, தெளிவாக எடுக்கணும். மிஸ்டேக் பண்ணாமல் எடுத்திருக்காங்க. ஆறு அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டோமேட்டிக் செஞ்சுருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ரஃபேல் வராங்க. ஃபோர்த் ஒன் சஞ்சீவ் டூ ரஃபேல், ரஃபேல் அவர் அப்படிங்கிற முதல் பந்து கட்டுக்கான முயற்சி. பாக்ஸுக்குள்ளே வருது, ஆங்கிள் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் ரிவர்ஸ் காணமிச்சு தெளிவாக பட்டுச்சுங்க.
இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணுறாரு, நாலு அடிக்கிறாரு. இப்படி ரெண்டாவது பாலு லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி அட பார்த்துருக்காரு. அவுட் சைட் ஆஃப் நல்ல லைன் லென்த் டாட்டா இருக்குது. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 16. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க தூத்துக்குடி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் கணக்கு போட வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால அவுட் சைடு சர்க்கிளில் உங்களுக்கு 5 பேர், இன்சைடு சர்க்கிளில் 4 பேர் இருப்பாங்க. ஸோ மீதமுள்ள பந்தில் உங்களுக்கு 40 ரன் தேவை. ஒரு முதல் முந்து ஷார்ட், குட் ஷார்ட், குவாலிட்டியாக கொடுத்தாரு. கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நாலு, யெஸ் கிராஸ் பண்ணிடுச்சுங்க. முதல் பாலை 4 கொண்டு வராரு. செகண்ட் ஒன், ஐயோ அக்ராஸ் போயிட்டாரு பால். 5th ஸ்டிக் அந்த ரேஞ்சில் வந்துட்டுச்சு. தேர்ட் பால் ஓவரில் சரியாக அப்பாடில் ஸ்டிக் லைனில் வச்சாரு. ஐயோ ரிசீவ் பண்ணி அடிச்சிருந்தா ஒரு சான்ஸ் இருந்துச்சு. சிங்கிள் எடுக்காங்க இந்த பந்தில். ஃபோர்த் ஒன் ரஃபேல் ஸ்டைக்கில் மாஸ்டிக்கு பக்கத்தில் வர வந்து டாட் ஆகிருக்கு. மறுபடியும் பேக் டு பேக் ரெண்டு நல்ல பால் போட்டிருக்காரு. தரையோட போது ஃபீல்டர் காலில் பட்டிருக்கு, பாரதி என்ன காலில் பட்டு போயிருக்கு. சிங்கிள் டபுளாக மாறுது இதில். ஐயோ ஐயோ ஒன் ஹேண்டில் ட்ரை பண்ணார். இன்னும் கொஞ்சம் கணிச்சு எடுத்துருக்கலாம் சொல்லுவேன். கையில் பட்டு ஆறா வெளியே போயிருக்கு. ஸோ லாஸ்ட் பால் வந்து கையில் பட்டு பிச்சாகி தான் வெளியில் போயிருக்கின்றாங்க. 6 கிடையாது, 4 தான். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 27. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க தூத்துக்குடி. இதுமுள்ள 18 பாலில் உங்களுக்கு 29 தேவை. நெக்ஸ்ட் ஓவர் பாரதி என்ன படம் வந்துருக்காங்க, அவருக்கு இது ரெண்டாவது ஓவர். ஸ்டீவ் ஸ்டைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட், கன்வென்ஷனல் ஷார்ட், கையில் விழுந்து போச்சு. விக்கெட் எடுக்கிறாங்க முதல் பந்திலேயே. நியூ பேட்ஸ்மேன் ஜெயராம் வராங்க. ஜெயராம் அவருடைய முதல் பந்து டிஃபன் தான் பண்ண முடிஞ்சு. நல்ல பந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட், ஆர்க்கில் இருந்தது. கேட்ச் டேக்க நாங்கள் பேக் டு பேக் ரெண்டு கேட்சு பாரதி அண்ணே ஓவரில். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் நாகராஜ் வராங்க. ஃபோர்த் ஒன் ஓவரில் கட்டுக்கு போனார், கட் ஆட முடியல டாட்டு. லாஸ்ட் டூ ரிமைனிங், ஸ்டாண்ட் பண்ணி டெலிவரி வந்து தூக்கியிருக்காரு. இந்த தடவை கிளியர் பண்ணியிருக்காரு. எஸ் தலையை தாண்டி போகிற 6. லாஸ்ட் ஒன், ஐயோ கீப்பரால் அப்படிங்க, கீப்பரை தாண்டி போயிடுச்சு. சிங்கிளா இல்லைங்க, ஓடல டாட்டு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33. 3 விக்கெட் விட்டுருக்காங்க தூத்துக்குடி. ஸோ மீதமுள்ள 12 உங்களுக்கு 23 தேவை. நெக்ஸ்ட் ஓவர் போதை கணக்கு வந்திருக்காங்க. அவரோட முதல் பந்து ரஃபேல், ஐயோ வேஸ்ட் ஆகி நோ பால், கேட்ச் பிடிச்சி பிரயோஜனம் இல்லை. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரீ கிட் பால் இது, ஷார்ட் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. 4 கண, எஸ் 4 போயிடுச்சுங்க. பெரிய கேப் அந்த இடத்துல. மீதமுள்ள 11 பால் உங்களுக்கு 17 தேவை. செகண்ட் ஒன் கேட்ச் டேக்கன் அங்கே ஆன் த அப்பில் பேட்டை வச்சார். செம எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிச்சு. பேட்டை தெளிவாக வச்சுருந்தாருன்னா பின்னாடி கண்டிப்பாக 14 பேர் இருக்கும். வர நியூ பேட்ஸ்மேன் இங்கே இசக்கி வராங்க. தேர்ட் பால் ஓவரில் 17 தேவைன்னா நல்லா பந்து, விக்கெட்டுங்க பேக் டு பேக். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இசக்கில் அதீபன், நியூ பேட்ஸ்மேன் அசால்ட்டாக அடிச்சாருங்க. கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. பிடிக்கிற முதல் பால் பவுண்டரி அவர். மீதமுள்ள 8 பால் உங்களுக்கு 13 தேவை. லாஸ்ட் 2 ஓவரில் அதே பந்து கொஞ்சம் லென்த் இன்னும் பேக்காக இழுத்தாரு. கீப்பர் கைக்கு வந்துருச்சு. கடைசி பந்து சரியாக அப்படல, கண்டிப்பாக ரெண்டுக்கான முயற்சி இருக்கும். ரொம்ப டீப் வந்து வரணும். ஐயோ கௌதம் அவரால் எடுக்கணும்னா அங்கே ரெண்டு எடுத்துட்டாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 45. 4 விக்கெட் விட்டுருக்காங்க தூத்துக்குடி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பிரவீன் அண்ணே ஓட வந்திருக்காங்க. 6-11 தேவை. ஸ்டிக்ல ரஃபேல் முக்கியமான 6 முதல் வந்து செம பவுன்ஸ் கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஓவர் பிச்சர் பந்துலேருந்து. செகண்ட் ஒன் அதுவும் நல்ல பந்து, பேக் டு பேக் 2 டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் 4-11 தேவை. ஸ்டெப் அவுட் பண்ணி குவாலிட்டி ஹிட் ப்ரோ. கவர்ஸுக்கு மேலே கொடுத்துட்டாரா அப்படின்னு பார்த்தா 6 கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 3 உங்களுக்கு 5 தேவை. பேக் ஸ்விங் மிஸ் ஆகியிருக்கு இந்த தடவை. போன பால் வைடியோ சோரி பால் இந்த பால்
நாலு தவிர ரெண்டுல ஷார்ட் குவாலிட்டி ஹீட் ரஃபேல் ஃபினிஷர்ஸ் திங்ஸ் ஆஃப் இன் ஸ்டைல்னு ஒரு குவாலிட்டி ஹீட்ல மேட்சை முடிக்கிறாங்க. ஆறு மேக்சிமம் அடிச்சு மேட்ச் முடியுது. கடைசி வரைக்கும் மேட்ச் க்ளோஸாக போச்சு. ரவுண்ட் டூ மேட்ச்சு. மேட்ச் பிட்வீன் தூத்துக்குடி வெர்சஸ் நத்தம். தூத்துக்குடி இந்த மேட்ச் ஜெயிச்சு அட்வான்ஸ் ஆகிறாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு.